அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மார்க்கத்தில் வரம்பு மீறுதல் என்றால் என்ன அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அதாவது திருக்குரானிலும் நபி மொழிகளிலும் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பது போன்ற வாசகங்கள் பல இடங்களில் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரம்பு மீறுதல் என்பதற்கான விளக்கம் என்ன என்பதே இந்த சகோதரரின் கேள்வி அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யார் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை பாதையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாத்தில் வரம்புகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன எது சரி எது தவறு எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது எதை செய்ய வேண்டும் எதை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்றெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் வாழ்க்கைக்குரிய வரம்புகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன மார்க்க ரீதியாக விதிக்கப்பட்ட இந்த வரம்புகளை யார் மீறி நடக்கிறாரோ அவரே மார்க்க வரம்பை மீறியவர் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அவ்வாறு மார்க்க வரம்பை மீறுவது நல்லதல்ல என்று அல்லாஹுடைய அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இபுனு மாஜா எனும் ஹதீஸ் தொகுப்பில் மூவாயிரத்து இருபத்தி ஒன்பதாவது எண்ணில் அந்த எச்சரிக்கை இடம்பெற்றிருக்கிறது மக்களே மார்க்கத்தில் வரம்பு மீறுவது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக ஒரு விஷயம் குறித்து எச்சரிக்கை செய்கிறான் என்றால் அது கடுமையான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பது பொருள் எனவே அல்லாஹும் அவனுடைய தூதரும் விதித்திருக்கக்கூடிய வரம்புகளை மீறாமல் நடப்பதே இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒருவர் நடக்கிறார் என்பதற்கான பொருள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கக்கூடிய செய்தி எனவே இஸ்லாத்தை யார் தன்னுடைய வாழ்க்கை பாதையாக ஏற்று நடக்கிறாரோ அவர் வரம்பு மீறாமல் இருக்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான பதில் அஸ்லாம் வரகாத்துகு